இஃப்தார் நாம் செய்யும் பொழுது நாம் இஃப்தாருக்கு மற்றவரையும் இஃப்தார் செய்வதற்கு நாம் உதவ வேண்டும். இஃப்தார் நோன்பு திறக்க உதவர்களுக்கு அடையும் கூலியும் இந்த நோன்பாளியினுடைய அதே கூலியும் அவர் கிடைக்கும் என்ற ஹதீஸும் இருக்கிறது. நோன்பு நீங்கள் நோன்பாளிக்கு அவர் நோன்பு துறக்க உணவு கொடுக்கிறீரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் கூலி போன்று கூலி கிடைக்கும், எனினும் அந்த நோன்பாளியின் கூலியிலிருந்து குறைந்து விடாது என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரமலானில் வந்து நோன்பை விட்டிருப்போம், பல நோன்புகள் விடப்பட்டிருக்கும். இந்த நோன்பை கலா செய்வது, ரமலானில் விடுபட்ட நோன்பை கலா செய்வது, இது ரமலான் அடுத்த ரமலான் வருவதற்கு முன்பு நிறைவேற்றுவது சிறந்ததாகும். குறிப்பாக ஷாபான் மாதத்திலே இந்த ஆயிஷா அவர் கூறினார்கள், எனக்கு ரமலான் சில நோன்புகள் விடுபட்டுவிடும், நான் ஷாபான் மாதத்தை தவிர ஷாபான் மாதத்தில் தவிர வேற எப்போதும் என்னால் நிறைவேற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா பணிவுடைய செய்ததே இதற்கு காரணம் என்று ஒரு ஹதீஸிலே எஹியா பின் சாபித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஷாபானுக்கு முன்பதாக நாம் நோன்பை நாம் வைக்க வேண்டும். ஷாபான் மாதத்தில் ஆயிஷா நோன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம், இரவு தொழுகை, தராவிக தொழுகை. தராவிக தொழுகை நாம் மிக கவனத்துடன் நாம் விடுபடாது, நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு மிகுந்த நன்மையை நன்மை அளிக்கூடிய விஷயம். ஆனால் அதையும் நாம் விடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டிய வழியை நாம் தொழுவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு விஷயம், ரமலானுடைய இறுதியில் இத்திகாஃப். இத்திகாஃப் என்பது ரசூலுல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து இத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். பள்ளியில் தங்கியவர்களாக இத்திகாஃப் இருக்கும்போது இத்திகாஃப் இருப்பார்கள் என்பது நாம் ஹதீஸின் வாயிலாக அறிகின்றோம். அந்த இத்திகாஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை ரமலானில் கடைசி 10 நாட்களில் இத்திகாஃப் இருந்தார்கள். அனைவரும் அவர்களுக்கு பின் அவர்கள் துணைவர் இத்திகாஃப் இருந்தார்கள் என்றும் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். இத்திகாஃபை எப்போது நாம் துவங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இத்திகாஃபை பொறுத்தவரையில் நாம் சுபூ தொழுதும், சுபூ தொழுதும் இத்திகாஃப் இருக்கும் அந்த இடத்திற்கு ரசூலுல்லாஹ் சென்று விடுவார்கள் என்ற ஹதீஸ் ஒன்று நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆக ரசூலுல்லாஹ் இத்திகாஃபை மரணம் அவர்கள் வந்து இறக்கும் முறை கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அது வந்து நம்ம சுபூ தொழுது உடனே இத்திகாஃப் இடத்திற்கு ரசூலுல்லாஹ் சென்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இத்திகாஃப் இருப்பவர்கள் அவர்கள் இறைவனை மிகுந்த ஒரு உள்ளாட்சித்துடன் அவர்கள் இருந்து நாம் அந்த இத்திகாஃபை கடக்க வேண்டும். குறிப்பாக அந்த இத்திகாஃபிற்கு நோக்கம் லைலத்துல் கத்ர் என்ற அந்த புனிதமான ஒரு 1000 மாதங்களில் சிறந்த ஒரு இரவை அடைவதற்காக அந்த இத்திகாஃப் பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். லைலத்துல் கத்ர் இரவு என்பது நாம் எப்பொழுது என்ற ஒரு விஷயம் நமக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கடைசி ரமலான் கடைசி ஒரு ஒற்றைப்படையில் தான் நீங்கள் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக 21, 23, 25, 27, 29 போன்ற அந்த நாட்களிலே லைலத்துல் கத்ரை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆக அருமையானவர்களே, ரமலான் சிந்தனை என்ற இந்த நம்முடைய இந்த தலைப்பிலே ரமலான் குறித்த ஒரு அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வகுப்புகளையும் நாம் ரமலான் குறித்த இன்னும் சில முக்கியமாக அறிய வேண்டிய விஷயங்களை நாம் பார்ப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய கீழே நியூஸ் வாசக பெருமக்களே, கீழே நியூஸ் யூடியூப் சேனலில் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அதே போல் பெல் பட்டனையும் அழுத்தி புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போதே இணையுங்கள், இனியொரு விதி செய்வோம்.